முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் மூன்று அணிகளாக பிரிந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜெயலலிதாவின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கே பி முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒப்பற்ற ஓங்கு புகழ் கொண்டு நம் இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து மக்கள் ஆட்சியின் மகத்துவத்தையும் மாண்பையும் எடுத்துரைத்த இதையும் அம்மாவர்கள் வழியில் தொடர்ந்து பயணிப்போம். உறுதிமொழி எடுத்துக்கொண்ட போது துரோகிகளை தூள் தூள் ஆக்குவோம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி சதிகளை அறுத்தெறிந்து முறியடிப்போம் என்று கூறினார். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதிலும் பெண்கள் நலனை பாதுகாப்பதிலும் அம்மாவர்கள் நெஞ்சுறவும் திறனும் கொண்டிருந்ததால் கனிந்த இதயம் கொண்ட இரும்பு பெண்மணி என்று அனைவராலும் போற்றப்பட்டனர். 34 ஆண்டுகள் உலகமே வியக்கும் வகையில் ஓய்வறியாது உழைத்து கழகத்தை வெற்றி சிகரத்தில் வீற்றிருக்க செய்தவர். இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீட்டெடுத்து சர்வாதிகார போக்கிற்கு முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம், முடிவு கட்டுவோம் என இந்நாளில் சபதம் ஏற்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போயஸ் இல்லத்தில் அவருடைய அண்ணன் மகள் ஜெய்தீபா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது தீபாவின் கணவர் மாதவன் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீபா, தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஒரு கட்சியே இனி இருக்காது என்றார். அத்தையோட மறைவுக்கு அப்புறமா அந்த கட்சியில ஒரு யூனிட்டி இல்லாம தான் இருக்கு. அதாவது ஒரு சரியான தலைமை, ஒரு ஹெட் இல்லாததுனால 4 அணி இல்லை 4 பேர் எத்தனை பேர் இருக்காங்க இல்ல, நம்ம எண்ணி பார்க்கணும்ல. 4 பேர் 4 பேர் இருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியாது. அத்தை அளவு ஒரு, அவங்க அளவு, அம்மா அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த கெப்பாசிட்டி, அந்த இதெல்லாம் இவங்க யாருக்குமே இல்லை. அந்த 4 பேர் நம்ம அதிமுகவிலேயே இல்லையே. ஸோ அதில் இருக்கிற எல்லாருமே நீக்கப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் குறிப்பிடுற அந்த 4 பேரும் அந்த கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் இல்லையா? இப்போ அது கட்சியே இல்லை, பிளவுப்பட்டது மட்டும் இல்லை, அது ஒரு ஆர்கனைசேஷனாக கூட இல்லை. ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் சென்று மரியாதை செய்தார். அப்போது கடமை உணர்வோடு பணியாற்றுவோம் என்று அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து அமமுக சார்பில் டிடிவி தினகரன் மற்றும் நிர்வாகிகளும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் வீரத்தோடும் விவேகத்தோடும் பணியாற்றி துரோகிகளையும் தீய சக்திகளையும் வீழ்த்தி வெற்றியை குவிப்போம் என அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.